நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க யோகா எனக்கு உதவ முடியுமா? இது உடனடியாக வேலை செய்கிறதா அல்லது முடிவுகளை காண்பிப்பது மெதுவாக இருக்கிறதா? பொதுவாக கொரோனா வைரஸ் தனிமைப்படுத்தல் என அழைக்கப்படும் கோவிட்-19 போது நான் யோகா பயிற்சி செய்யலாமா? இது போன்ற கேள்விகளுக்கு பதில் உள்ளே. யோகாவின் வழக்கமான பயிற்சி பயனுள்ள முடிவுகளை காட்டுகிறது. வெவ்வேறு ஆசனங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன, உடலின் வலிமையை ஊடுவாக்குகின்றன, ஆற்றல் அளவை அதிகரிக்கின்றன, பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கின்றன, மனதில் நேர்மறை மற்றும் புத்துணர்வை இது ஏற்படுத்துகின்றன. நோய்க்கான காரணத்தை பற்றி சிந்திக்கும் போது வானிலை மற்றும் பிற வெளிப்புற மாசுகள் பொதுவாக முதலில் குற்றம் சாட்டுகின்றன. கொடிய நுண்ணுயிர்கள் மனிதனை மிக எளிதாக தாக்குவதற்கான காரணம் தூக்கமின்மை, மோசமான ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை முறை. மன அழுத்தம் அனைத்தும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் நோய் பாதிப்புக்கு வழிவகுக்கிறது. மன அழுத்தம் எல்லாவற்றிற்கும் மேலாக பாக்டீரியா மற்றும் வைரஸ்களுக்கு எதிராக தன்னை தற்காத்து கொள்ளும் உடலின் திறனில் முடிவு ஏற்படுகிறது. கார்டிசோல் என்னும் ஹார்மோன் நீண்ட காலத்தில் இரத்தத்தில் தங்கியிருக்கும். இது உடல் எதிர்ப்பை உருவாக்குகிறது. இன்றைய உளவியலின்படி மருத்துவ ஆராய்ச்சியில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க யோகா ஒரு பயனுள்ள வழியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் பிற மருந்துகள் உடல் நோயிலிருந்து மீள உதவும். இருப்பினும் மருந்து செய்ய தவறியது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதாகும். யோகா மீட்புக்கு வருவது இங்குதான். ஆரோக்கியமான நோயில்லாத உடலுக்கு வழிவகுக்கும் யோகா மிகவும் பயனுள்ள மற்றும் நேரத்தின் இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். யோகா மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கிறது மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. அதே நேரத்தில் நிணநீர் மண்டலத்தையும் தூண்டுகிறது. இது உடலில் இருந்து நச்சுக்களை நீக்குகிறது. யோகா மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் ஆழ்ந்த ஒழுங்கப்படுத்தப்பட்ட தூக்கத்திற்கு பங்களிக்க முடியும். இது ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை குணப்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் தூக்கம் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாகும். எனவே கொடிய நோயிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க எளிய யோகாசனங்களை நாம் வீட்டிலிருந்தே பயிற்சி செய்து பயனடையலாம். முதலாவதாக சிசுவாசனா, இது மனதை நிதானப்படுத்துகிறது. இரண்டாவதாக சேதுபந்தாசனா, இது இதயத்தை திறந்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மேலும் உடலின் ஆற்றலை அதிகரிக்கிறது. மூன்றாவதாக ஹாலாசனா, இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. நான்காவதாக புஜங்காசனா, இது இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் நன்மை பயக்கிறது. ஐந்தாவதாக தனுராசனா, இது மன அழுத்தத்தையும் சோர்வையும் நீக்குகிறது மேலும் இரத்த அணுக்களின் ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. அடுத்தது மத்ஸ்யாசனா, இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. நாம் நுண்ணுயிர் கிருமிகளால் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது யோகா பயிற்சிகள் ஏன் செய்ய வேண்டும் என்றால் அது நம் உடலையும் கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய அமைப்புகளையும் பலப்படுத்தும் ஒரு சிறந்த முழுமையான பயிற்சியாகும். இதன் விளைவாக உடலின் இயற்கையான பாதுகாப்பு வழிமுறைகளை மேம்படுத்த முடியும். பதப்படுத்தப்படாத முழு உணவுகளை உண்ணுதல், வழக்கமான யோகா மற்றும் தியான பயிற்சிகளை பேணுதல், ஏராளமான தூக்கம் பெறுதல் மற்றும் மன அழுத்தங்களை குறைத்தல் உள்ளிட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் ஆரோக்கியமான நோயில்லாத உடலை எளிதில் அடைய முடியும். ஆயுர்வேதா, யோகா மற்றும் தியானம் ஆகியவை நமது முழு திறனை அடைவதற்கான திறவுகோல். யோகாவின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முடிவுகளை அறுவடை செய்ய தினசரி பயிற்சிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நன்றி.